வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் திகம்பரி சுந்தரேசன். நான் அருண் பாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். நாகூர் தர்காவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தரிசனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பிசிக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 467 ஆண்டு கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலத்தை முன்னிட்டு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நாகூர் தர்காவிற்கு வருகை தந்து தரிசனம் செய்தார். இதற்கு முன்னதாக தர்காவிற்கு ஆளுநர் வருவதை அறிந்த திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் புறவழிச்சாலையில் கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களை உடனடியாக கைது செய்த காவல்துறையினர் வேனில் அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் பங்களிப்பை போற்றும் வகையில் தேசிய விவசாயிகள் தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 23 தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. முன்னாள் இந்திய பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான டிசம்பர் 23 தேதி ஒவ்வொரு வருடமும் தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறுகிய பதவி காலத்திலேயே விவசாயிகளின் நிலைமைகளை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் பல நலத்திட்டங்களை உருவாக்கியவர் இவர் என்பதால் இந்நாளில் விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயிகள் அனைவருக்கும் தமிழக முதலமைச்சர் உட்பட ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேனியில் நடைபெற்ற போதைப் பொருள் தடுப்பு மற்றும் குழந்தை திருமண தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்றன. 2, 4, 8, 6, 10 மற்றும் 21 கிலோமீட்டர் தூரத்தில் 6 பிரிவுகளின் கீழ் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன. இந்த மாரத்தான் போட்டியில் திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் 1000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாரத்தான் போட்டியை தேனி மாவட்ட ஆட்சியர் சஞ்சீவனா, தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரே ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய் என ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உதகை அருகே குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதிவாசிகளை அச்சமடைய வைத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளில் இருந்து குடியிருப்பு பகுதிக்குள் வரும் சிறுத்தைகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் உதகை மேல் உடையரட்டி கிராமத்தில் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்ததைத் தொடர்ந்து வீடு ஒன்றில் பொருத்தி வைத்திருந்த சிசிடிவி கேமராவில் இதுகுறித்த காட்சிகள் பதிவாகியுள்ளன. வனத்துறையினர் உடனடியாக கூண்டு வைத்து சிறுத்தையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற காவலர் குடும்பத்தினரின் சுயதொழில் கண்காட்சியில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் சினிமா பாடலை பாடி அனைவரையும் மகிழ செய்தார். கண்காட்சியை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்பட காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கோவை ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் ரகுமார் "என் இனிய பொன்னிலாவே" என்ற சினிமா பாடலை பாடி அசத்தினார். இவரது பாடலை கேட்ட காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சை பெரிய கோயிலில் பழைய காலத்து கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணியில் தொல்லியல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். பழைய காலத்து கல்வெட்டுகளை கணினிமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மைசூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் கல்வெட்டு பிரிவிலிருந்து கல்வெட்டு ஆய்வாளர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் தஞ்சை பெரிய கோவிலில் பழைய கால கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிலில் உள்ள செப்பு திருமணிகள், ஆபரணங்கள், நிலங்கள் குறித்து கல்வெட்டுகளில் பதிவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த குழுவினர் 10 கல்வெட்டு படியெடுக்கும் பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டம் அருகே தஞ்சமடைந்த இரண்டு காட்டு யானைகளை விரட்டும் பணி தீவிரமாக முடுக்கி விடப்பட்டுள்ள நிலையில் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அருகில் உள்ள கிராமப் பகுதிகளில் அவ்வப்போது முகாமிட்டு வருவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் ஓசூர் வனக்கோட்டம் அருகே இரண்டு காட்டு யானைகள் கால்நடை பண்ணையின் மூங்கில் புதரில் தஞ்சமடைந்தன. இதைத் தொடர்ந்து பகல் இரவாக ட்ரோன் மூலம் கண்காணித்து 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலையரயில் சேவை 3 நாட்கள் தடை பின்னர் தற்பொழுது துவங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்த காரணத்தால் கடந்த 19ஆம் தேதி இரவு குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயான மலையரயில் பாதையில் ஹில்கிரேவ் ரன்னிமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாளத்தில் பாறைகள் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டன. இந்த நிலையில் 20ஆம் தேதி மலையரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு டிக்கெட் பணம் திரும்ப வழங்கப்பட்டது. மலையரயில் பாதையில் விழுந்த பாறை மண் முற்றிலும் அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் இன்று முதல் உதகை மேட்டுப்பாளையம் மலையரயில் சேவை தொடங்கப்பட்டது. வழக்கம் போல மலையரயில் சேவை தொடங்கியதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியாக பயணம் செய்து இயற்கையை ரசித்தனர். மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளை மாநகர காவல் ஆணையாளர் ரோகநாதன் மற்றும் காவலர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக மதுரை மாநகர காவல் ஆணையர் ரோகநாதன் மற்றும் காவலர்கள் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசல் திருப்பரங்குன்றம் சாலையில் உள்ள தற்காலிக கால்நடை மருத்துவமனைகள் ஜல்லிக்கட்டு மாடுகள் பரிசோதனை பகுதி மற்றும் வாகனங்கள் செல்லும் பிரதான சாலைகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தென்காசியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு இரத்த தான முகாமில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி மற்றும் நீட் ஃபார் சர்வீஸ் உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் சார்பில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இந்த முகாமை தென்காசி மக்களவை தொகுதி பாஜக பொறுப்பாளரான ஆனந்தன் தொடங்கி வைத்து தலைமை தாங்கிய நிலையில் முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்த அனைவருக்கும் சான்றிதழ், நினைவு பரிசு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கோவையில் 3 நாட்கள் நடைபெறும் கேளிக்கைகள் மற்றும் கைவினை பட்டறை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக தொடங்கின. நவா இந்தியா அருகே உள்ள அலெக்சாண்டர் ஏக் வெஸ்டியன் கிளப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஷாப்பிங், உணவு, பொழுதுபோக்கு என அனைத்து முறையிடத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கு விருப்பமுள்ள பார்பிக்யூக்கள், ரோல்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் ஒய் கேக்குகள் மற்றும் குக்கீக்கள் என பல வகை உணவுப் பொருட்களும் லைவ் பேண்ட் இசை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பொழுதை கழித்து மகிழ்கின்றனர். கிறிஸ்துமஸ் தினம் நெருங்கியதையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வண்ண நட்சத்திர பொம்மைகள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் அமோகமாக விற்பனையாகின. உலகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. வீடுகளில் வண்ண விளக்குகளும் கிறிஸ்துமஸை வரவேற்கும் பொம்மைகளும் அலங்கரிக்கப்பட்டு குடில்கள் அமைத்து கொண்டாடப்படுகின்றன. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கிறிஸ்துமஸை வரவேற்கும் விதமாக கடைகளில் விற்பனைக்காக வண்ண வண்ண கலர்களில் நட்சத்திரங்கள், குடில்கள், கிறிஸ்துமஸ் தாத்தா பொம்மைகள் மற்றும் வண்ண மின் விளக்குகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்கள் மதம் சாராமல் வாங்கிச் சென்று தங்களது வீடுகளில் அலங்கரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் உள்ள எரிவாயு தகன மேடையில் போதிய எரிவாயு இல்லாமல் உடல்கள் பல மணி நேரம் தகனம் செய்யப்படாமல் வைக்கப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டது. 32 வார்டுகள் கொண்ட கம்பம் நகராட்சியில் எரிவாயு தகன மேடை தனிநபர் ஒப்பந்ததாரரின் கீழ் இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தகன மேடையில் போதிய எரிவாயு இல்லாததால் எரியூட்ட கொண்டுவரப்பட்ட சடலங்கள் பல மணி நேரம் தகனம் செய்யப்படாமல் வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒரு உடலுக்கு 2500 ரூபாய் வசூலிக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒப்பந்ததாரர்கள் 6000 ரூபாய் வசூல் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சடலங்களை எரியூட்ட காத்திருக்கும் உறவினர்கள் நகராட்சி சார்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அதிகளவு போதை மாத்திரையை சிரஞ்ச் மூலம் உடம்பில் செலுத்திக் கொண்ட கல்லூரி மாணவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்பவர் ராமாபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 2ஆம் ஆண்டு இளநிலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவரும் அவரது நண்பருமாகிய ஸ்ரீராம், தனுஷ் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து போதை மாத்திரைகளை இன்ஜெக்ஷன் மூலமாக நரம்பில் செலுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் சஞ்சய் அளவுக்கு அதிகமாக எடுத்துக் கொண்டதாக சொல்லப்படும் நிலையில் நிலை குலைந்து அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தஞ்சை நாலுகால் மண்டபம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மேலதாளம் முழங்க பள்ளக்கில் வலம் வந்த சுவாமிகள் மீது துளசி இலைகளை தூவியும் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டும் சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்டம் மலைக்கோட்டையில் உள்ள அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். கிபி 8ஆம் நூற்றாண்டில் அதிகேந்திர குணசீலன் என்ற மன்னரால் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் ஆண்டுதோறும் ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இவ்வாண்டிற்கான ஏகாதசியை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜை செய்து கோவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டு வழிபாடு செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. முன்னதாக உண்ணாமுலை அம்மன் உடனுரை அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மேலும் அண்ணாமலையார் கோவில் கருவறையின் பின்புறம் உள்ள வேணுகோபால சுவாமி சன்னதியில் வேணுகோபால சுவாமி, பாமா மற்றும் ருக்மணி தாயாருக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பின்னர் கோவிலின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது குவிந்திருந்த திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி கோஷமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள வால் நெடுங்கண்ணியம்மன் உடனுரை தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் ஏகதின லட்சார்ச்சனை விழா விமரிசையாக நடைபெற்றது. ஆக்கூர் கிராமத்தில் வால் நெடுங்கண்ணி உடனாகிய தான் தோன்றீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலில் லலிதா சகஸ்கர நாம மந்திரங்கள் முழங்க பூஜை நடைபெற்று வந்தது. இந்த பூஜையின் 100 நாள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. விழாவிற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில்
வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் மனமுருக சாமி தரிசனம் செய்தனர். இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் மங்கள இசை முழங்க திறக்கப்பட்டது. அப்போது ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமிகள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்துருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனையடுத்து பல்லக்கில் சுவாமிகள் வலம் வர திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காரமடை அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மனமுருக சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அரங்கநாதர் கோவில் நடை சிறப்பு பூஜைக்கு பின் திறக்கப்பட்டது. சேஷ வாகனத்தில் உற்சவ அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் கடந்த 2007 ஆண்டு வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது. பின்னர் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 நிலை ராஜகோபுர கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டி வரும் வாகன ஓட்டிகளுக்கு 1 கிலோ பழங்கள் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டது. பழனி பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவல்துறையுடன் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகம் இணைந்து தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து கார் ஓட்டி வந்த வாகன ஓட்டிகளுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை உள்ளிட்ட 1 கிலோ பழங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விதிகள் குறித்து அடங்கிய பிரச்சார நோட்டீஸ் வாகன ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்டன. மோட்டார் விதிகளை மீறி வந்த வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை வழங்கி விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் முதுநகர் ரயில் நிலையத்தில் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய கொண்டுவரப்பட்ட அரிசி மூட்டைகள் பிரிந்த நிலையில் இருந்ததால் அரிசி கீழே சிந்தி வீணாகின. எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் தேவையான பச்சரிசி தெலுங்கானா மாநிலத்திலிருந்து ரயில் மூலம் கடலூர் முதுநகர் துறைமுகம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இதனை செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்வதற்காக 110 லாரிகள் மூலம் தலா 25 டன் வீதம் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூட்டைகளை லாரிகள் ஏற்றினர். அப்போது அரிசி மூட்டைகள் பலவும் பிரிந்த நிலையில் இருந்ததால் அரிசி அனைத்தும் கீழே சிதறி பாழானது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கேங்மேன் பாக்கியராஜ் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் சின்ன ஓடைப்பட்டி அருகே தண்டவாளத்தில் விரிசல் இருப்பதை கண்டுபிடித்தார். இதையடுத்து சாத்தூர் ரயில் நிலையத்திற்கு தகவல் அளித்ததால் மைசூர் தூத்துக்குடி விரைவு ரயில் நிறுத்தப்பட்டது. இதேபோன்று அடுத்தடுத்து வந்த சில ரயில்களும் நிறுத்தப்பட்டன. இதையடுத்து தண்டவாள விரிசல் சரி செய்த பின்னர் மைசூர் தூத்துக்குடி விரைவு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. தண்டவாள விரிசல் காரணமாக சுமார் 40 நிமிடங்கள் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புறவழி சாலையோர புதரில் தொப்புள் கொடி அகற்றப்படாத நிலையில் பச்சிடங்குழந்தையின் சடலம் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சண்முக நதி புறவழி சாலையில் தொப்புள் கொடி கூட அகற்றப்படாத நிலையில் இறந்த குழந்தையின் உடல் கிடந்துள்ளது. அந்த வழியாக விவசாய பணிகளுக்காக சென்றவர்கள் குழந்தையின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பழனி நகர காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது வீட்டில் பிரசவித்த குழந்தையை தொப்புள் கொடி அகற்றாத நிலையில் சடலமாக மர்ம நபர்கள் வீசி சென்றது தெரிய வந்துள்ளது. உடனடியாக குழந்தையின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தையை பெற்ற தாய் யார், குழந்தை இறந்த நிலையில் பிறந்ததால் வீசி சென்றனரா அல்லது உயிருடன் வீசி சென்றனரா என போலீசார் வழக்கு பதிவு செய்து பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சர்க்கரை நோயாளி
கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டார். மணக்காடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்தவர் காலில் புண் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் குடும்ப பிரச்சினை மற்றும் உடல் பாதிப்பு போன்றவற்றால் மன உளைச்சலால் அவர் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் நேற்று இரவு போர்வையை போத்திக் கொண்டு தானே கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அருகே கண்டெய்னர் லாரி மீது மோதிய விபத்தில் கார் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் கோவையிலிருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்ற சொகுசு கார் முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதில் இருந்தவர்கள் அனைவரும் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தகவலறிந்து விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். லாரி ஓட்டுநர் திடீரென நிறுத்தியதால் இந்த விபத்து காரணம் என கூறப்படுகிறது. மேம்பாலத்தின் மேல் நடந்த இந்த விபத்தால் கோவை பொள்ளாச்சி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளோடு. வணக்கம். வணக்கம்.